அடுத்து வந்துட்டு பஸ்திக பிராணாயாமம் நம்பர் 3. இந்த ஃபோர்ஸபிள் ப்ரீத்திங்கை சாதாரண யோகி என்ன சொல்லுவான், நம்ம இங்கே ஃபோர்ஸபிள் ப்ரீத்திங் சொல்லிட்டு வருவோம். சாதாரண யோகி அதுக்கு பேர், ஒரு பேரை கொடுத்துருங்க. என்ன பேர் தெரியுமா? தெரியாது. அக்னி சார கிரியை. இது தெரியாத வந்துட்டு அக்னி சார கிரியை அதுக்கு பேர். இது ஃபோர்ஸ்ஃபுல் ப்ரீத்திங்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏ, அக்னி சார கிரியை பண்ணணும்னு சொன்னால் ஒன்று நீங்கள் பண்ணி தந்துடும். அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ்ஃபுல் ப்ரீத்திங் செய்யணும். செய்து நம்ம உடம்பு டயர்டாகும். உடம்பு டயர்டாகுச்சுன்னா இனி சுவாசம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வேறு. அந்த சமயம் வலது மூக்கு இடது மூக்கை அடைத்து என்ன செய்யணும், மேக்சிமம் சுவாசத்தை உள்ளே இழுக்கணும். வலது மூக்கு வழி எடுத்து எத்தனை தோளம் உங்களுக்கு உள்ளே வச்சுருக்க முடியுமோ வச்சு இடது மூக்கு வழி விடும். எழுது ஃபோர்ஸபிள் ப்ரீத்திங் அல்லட்டா ப்ராக்கெட்டில் அக்னிசார கிரியை மேக்சிமம் செய்த பிறகு நம்மளுடைய உடம்பு டயர்டாக அந்த சமயம் இடது மூக்கின் துவாரத்தை அடைத்து வலது மூக்கு துவாரம் வழி மேக்சிமம் சுவாசம் உள்ளே இழுங்கள். உள்ளே இழுத்து ரெண்டு மூக்கையும் அடைத்து தலையை குனித்து மேக்சிமம் சுவாசம் உள்ளே நிறுத்துங்கள். கரெக்டாக கும்பகம்னு அதுக்கு பேர். சுவாசத்தை உள்ளே நிறுத்த வேண்டும். இது பஸ்திகா பிராணாயாமம் நம்பர் 3. புரியுதா? அப்போ சுவாசம் விட்டோமோ இடது மூக்கு வழி வெளியே விடணும். எப்போ ஏது மூக்குலேருந்து சுவாசம் எடுத்தோமோ அது மறுமூக்கு வழி தான் வெளியில் விடணும். புரியுதா? அல்ல, சந்தேகம் தான் கேட்கல, எப்பவும் கேட்கணும். அப்போ அக்னிசார கிரியை எதுக்காக செய்யணும்? அக்னிங்கிற அர்த்தம் என்ன? நெருப்பு, தீ. அப்போ நமக்கு உடம்பில் ஒரு தீ கிடக்கு. கூடுதல் தீ எங்கே கிடக்கு? வயிற்றில் இருக்கிறது. பிடவாக்னி, காமாக்னி, பிடவாக்னி, காமாக்னி. அப்போ இந்த ரெண்டு ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் கூட மிக்ஸ் செய்து கிடக்கிற ஒரு அக்னி. இந்த அக்னி தான் மூன்று தீயாக மாறி, மூன்று இடத்துல நிற்கிது. ஒன்று அடிவயத்தில், அதில் செக்ஸ் ஃபீலிங், பின் பசி, இது தாகம், இதெல்லாம் வர்றது இந்த தீயினால். அடுத்த தீ என்ன? நெஞ்சு குழியில் ஒரு தீ இருக்கு, அது சூரியன் என்ற பேர். இந்த அக்னிக்கு பேர் சூரியன். சூரியனுடைய வேலை என்ன? கோபம், டென்ஷன், ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் உருவாக்கியது அந்த தீ தான். பின்ன அடுத்து என்ன செய்யும்? பின்ன ஹார்ட் அட்டாக், அதுபோல எல்லா வியாதியும் உருவாக்கியதாக வந்தான். அடுத்தது சந்திராக்னிங்கிறது தலையில் இருக்கு, அதான் சிவபெருமான் சந்திர கலையை வச்சிருக்கேன். இந்த சந்திராக்னியுடைய விசேஷம் என்னென்னா, அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பித்தத்தை அதிகரிக்கும், மென்டலை உருவாக்கும், டென்ஷனை உருவாக்கும். அதுபோல உள்ள அங்கே இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட் அது ஃபங்க்ஷன் இல்லாமல் ஆகி அதே மாதிரி அதிலிருந்து நிறைய வியாதிகள் உருவாக்கி நம்மளெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத ஆக்குது அந்த சந்திராக்னி. அப்போ அதுக்கு உதாரணம் சொன்னால், ஒரு மென்டல் பேஷண்ட் அவங்களுக்கு எப்போ வியாதி கூடுதலாக இருக்கும்? அமாவாசைக்கும் பௌர்ணமி. அதே மாதிரி பின்ன செக்ஸுவல் ஃபீலிங் பொம்பளைகளுக்கு அவங்களுக்கு எந்த டைமில் கூடுதல் இருக்குன்னு சொன்னால் இந்த ரெண்டு மாதங்களில் தான். இந்த இதில் திதியில் எது அமாவாசை பௌர்ணமி. அதனால தான் மாடுகளை பார்க்கும்போது தெரியும், அந்த சமயத்தில் மாடு கடந்து விழிக்கும்,
அப்ளிகேட் டைம் சொல்லுவாங்க, அப்போ சேர்க்க டைம் ஆயிடுது. அப்போ நம்ம அக்னி, நம்ம உள்ளே இருக்கிற அக்னிக்கும் வெளியில் இருக்கிற பிரம்மாண்டத்தில் இருக்கிற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் எல்லாத்துக்கும் நமக்கு வகை சம்பந்தம் இருக்குது. இப்போ உள்ள அக்னி ஏது? இந்த மூன்று தீ, விடவாக்கினி, சூரியாக்னி, என்னத்த சந்திராக்னி, இந்த மூன்று அக்னியும் சேர்ந்தால் மூணு தீ என்று சொன்னது. இந்த மூன்று தீயையும் யார் உண்டாக்குறாங்களோ அவன்தான் முக்தன். நீங்கள் நேரம் போய் அங்கே என்ன கேட்பீங்க? இது கோவிலில் போய் அண்டவா எனக்கு முக்தியை தான் கேட்குறோம். முக்தி என்றால் என்ன? மூன்று தீயை உண்டாக்குதல் முக்தி, உண்டு ஆகுதல் முக்தி. நம்ம யாருக்குமே மூன்று தீயும் உண்டாகலை. யாருக்கு? நமக்கு அல்ல, நமக்கு உண்டாகும். சாதாரண ஒரு லௌகியனுக்கு மூன்று தீயும் உண்டாகாது, மூன்று தீயும் மூன்றாக தான் நிற்கும். அதனால் நமக்கு என்ன சம்பவிக்குது? பிரெயின் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அது கீழே வரும்போது லிவர் ப்ராப்ளம், அதுபோல் யூட்ரஸ் ப்ராப்ளம், அது எல்லாமே வருது. ஏன்னா இந்த மூன்று தீயை ஒரு ஒன்றாக ஆக்கணும். அதுக்கு தான் அக்னிசார கிரியை என்று சொல்வது. அக்னியை வளர்த்துதல், அக்னியை என்ன செய்யணும்? கோர்ஸ் பண்ணி வளர்த்து, அது என்ன என்ன செய்வோம்? கோர்ஸ் பண்ணி பண்ணி பண்ணி, அதாவது கொல்லை இப்படி எட்டு ஊதுகிறான் இல்லையா, துருத்தியை போட்டு, அந்த துருத்தியை போட்டு ஊத 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 தீ என்ன செய்யும்? கண்ணில் கறித்தே வரும். பார்த்துருக்கீங்களா? இரும்பாலையிலாம் போய் பார்க்கணும், அப்போ தெரியும். அதை இல்லாட்டா ஊதிட்டே இருப்பான், அது சொன்ன கடைக்காரன் ஊதிட்டே இருப்பான், அதெல்லாம் அப்படியே கறக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த தீ இதே போல தான் நமக்கு உள்ளே இருக்கிற தீ, அடி வயிற்றில் இருக்கிற தீ, அந்த தீ என்ன செய்யணும்? மூழ்கணும். மூழ்கணும் என்ன? அதை பெருகணும். பெருகி பெருகி சூரியனுமாக சேர்ந்து, சூரியன்லேருந்து சந்திரனுமாக சேர்ந்து மூன்று தீயை உண்டாகணும். அப்படி தான் முக்தி நமக்கு கிடைக்கிறது. அல்லாமல் முக்தி நமக்கு நிசாரமாக கிடைக்காது. இப்போ இதுக்கு பஸ்ய பிராணாயாமம் நம்பர் 3 வந்துட்டு ரொம்ப விசேஷமானது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அக்னிசார கிரியை இதுக்கு நல்லா புரிஞ்சு வைக்கணும். யாராவது கோஷல் பிரித்தினா போடாஞ்சிடும், கோஷல் பிரித்தி செய்யணும்னு சொன்னாலே போடாஞ்சிடும். ஏன்னு சொன்னால் யோகிக் நெய்ம்ங்கிறது இதுதான், அக்னிசார கிரியை. அப்போ அக்னிசார கிரியைன்னு சொன்னேன்னா ஃபோர்ஸபிள் பிரீத்திங், அதுதான் வேற ஒன்று. நல்லா ஃபோர்ஸ் ஆச்சு சுவாசத்தை எடுத்து விடுதலை, எடுத்து விட்டு எடுத்து விட்டு எடுத்து விட்டு, பாடி டயர்டாகும்போது இடது மூக்கை அடைச்சிட்டு சுவாசம் மேக்ஸிமம் வலது மூக்குள் எடுக்கணும். எடுத்து டயர்டாகும், பிடிச்சி எத்தனை நிறுத்த முடியுமோ நிறுத்தும். நிறுத்தும்போது உங்களுடைய அடி வயிற்றில் இருக்கிற தீ என்ன செய்யும்? தலை வரைக்கும் வந்து ஒன்றாக நிற்கும். இதைத்தான் நம்ம அருட்பெருஞ்சோதி என்று ராமலிங்க அடிகளே சொன்னோம். பெரிய ஜோதியாக வந்து நிற்கும். அப்போ அந்த தீயை நம்ம வளர்த்துவோம். அவன் தீங்க வைப்போம், எல்லாம் போர்சல் பற்றியும் போர்சல் பற்றியும் அவங்க ஒன்றும் பாதிப்பு இல்லை. சும்மா ஒன்றும் வராது, அப்படி ஒன்றும் பயன் வேண்டாம். என்ன நிகழ்ச்சி கரெக்டாக சொல்லியிருந்த போது செய்தால் ரொம்ப நல்லது. அது அது ரெண்டு மூணு நாள் அப்படி தான் இருக்கும். அது கழிவும் நம்ம ஆட்டவில்லை. காரணம் இடது மூக்கு வழி நம்ம தொடங்கினால் இடது மூக்கில் கொண்டு இறக்கணும். இறக்கிட்டு அங்கேருந்து சுவாசம் எடுத்து கும்பகம் பண்ணி வலது மூக்கில் விடணும். அது செகண்ட் கிரியாத இது தான் ரொம்ப இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவ்வளோ குழப்பம் இல்லை, இது எப்போ செய்யறது குழப்பம். ஏன்னு என்ன, நமக்கு கோஷல் பற்றி ரெண்டு மூக்கு வழி தான் செய்யணும். சரிங்க கேட்டு
சுவாசம் விட்டுதோ அது குழப்பம் இல்லை. சுவாசம் நிறைய உள்ள எழுத்து கும்பம் பண்ணியா அது குழப்பம் இல்லை. அப்போ ஈ பாடி ரொம்ப ஹீட்டாகும், ஹீட்டாகணும். தேகம் நல்லா வியர்க்கும், நல்லா வியர்ப்பு வந்து கொட்டும். கொட்டினாதான் நம்ம ஆரோக்கியம் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லும் இருக்கு. அது கொஞ்சம் ரெண்டு நாள் இருக்கும். அக்னி சாரக்கிரியை இப்போ தெரிஞ்சது இல்லையா. இது இன்னும் நாலாவது பஸ்திரிகை. நாலாவது பஸ்திரியில் வந்து இதே சம்பந்தம், அக்னிசார கிரியை மேக்சிமம் செய்த பிறகு ரெண்டு மூக்கு வழி மேக்சிமம் சுவாசத்தை உள்ளே இழுக்கவும். அடுத்து மூக்கு அடைத்து என்ன செய்யணும், மேக்சிமம் உள்ள வைக்கணும். அது இதுக்கு பேர் கேவல பஸ்திரிகான்னு சொல்லுவாங்க, அதனால் சகஜ கும்பகம்னு சொல்லுவாங்க. பல பேர்ல இது சொல்லுங்க. ரெண்டு மூக்கு வழி, மற்ற ஒரு மூக்கு வழி செய்தோம், இப்ப ரெண்டு மூக்கு வழி சுவாசம் நிறைய உள்ள இழுத்து என்னை அடைத்து மேக்சிமம் இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ பஸ்ஸியா நாலாம் நம்ம செய்தாரு.